உலக தமிழ் மக்களுக்கு அன்பு வணக்கங்கள். லக்ஷ்மி .com சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய சேனலுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கிறேன். இது என்னோட முதல் சேனல். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் என்னோடய புது வீட்டுக்கும் பால் காய்ச்ச போகிறேன். அதை உங்கள் எல்லோரு கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். வாங்க என்னோடய விலாகுக்குள்ளே போகலாம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 3:30 தான் ஆகுது. நாங்கள் எங்களோட புது வீட்டுக்கு 3:30 மணிக்கே வந்துட்டோம். பால் காய்ச்ச போகிறது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான். இன்றைக்கி நாள் வந்து வெள்ளிக்கிழமை. விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நாள் தான் பால் காய்ச்சிருக்கோம். எல்லா சுவாமி ஃபோட்டோவையும் நான் சமையல் அறையிலே மாட்டி வச்சுருக்கேன். ஏன்னா பூஜை ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது, அதனால் சமையல் அறையிலே சுவாமி படங்கள் எல்லாத்தையும் வச்சுருக்கேன். பூஜை சாமான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நடுவீடு. நடுவீடு வந்து செவத்தில் வரைய முடியாது, அதனால் நான் ஒரு பேப்பரில் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ முதல்ல எல்லா படத்துக்கும் பொட்டு வச்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பால் காய்ச்சி தெரியாதவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால தான் உங்கள் எல்லோரு கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். எல்லா சுவாமி படங்களையும் முன்னாடி நாளே எல்லாம் தொடச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். எல்லாத்துக்குமே சந்தனம் குங்குமம் முதல்ல வச்சுக்கலாம். பால் காய்ச்சறதுக்கு பார்த்திங்கன்னா நாள் ரொம்பவே முக்கியங்க. இவ்வளோ நாள் வந்து ஆடி மாதத்தில் இருந்தது, இப்போ தான் ஆவணி மாதம் வந்திருக்கு. அதுலேயும் முதல் முகூர்த்தமாக இருக்குது. நேரம் பார்த்திங்கன்னா 4 to 6 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம். அந்த நேரத்தில் நம்ம பால் காய்ச்சணுன்னா ரொம்பவே நல்லது. அதனால தான் நாங்கள் இந்த டைமே செலக்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் முகூர்த்த நேரம் பார்ப்பீங்க, அதுக்கு பதில் இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பால் காய்ச்சி பாருங்கள். உங்களுக்கே ரொம்ப மனநிறைவாக இருக்கும். இப்போ எல்லா சுவாமி படங்களுக்கும் பொட்டு வச்சாச்சு. அடுத்ததாக பூஜை பாத்திரத்துக்கும் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுக்க போகிறோம். பூஜை சாமான்ல முந்தின நாளே கழுவி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நீங்கள் புதுசாக பால் காய்ச்ச போகிறீங்கன்னா என்னென்னலாம் வேணும்னு முதல் நாளே ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் மறுநாள் நம்ம வந்து டென்ஷன் இல்லாமல் நல்லபடியாக பால் காய்ச்ச முடியும். ஏன்னா பால் காய்ச்சறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு முதல் முதல்ல நம்ம வரப்போகிறோம். அந்த நாள் ரொம்பவே முக்கியமானது. எந்த ஒரு குறையும் இல்லாமல் நிறைவாக பண்ணோன்னா மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அடுத்ததாக வாசலில் நல்லா தொடச்சி விட்டுட்டு வாசக்காலுக்கு இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் தடவிக்க போகிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வாசக்காலில் மஞ்சள் குங்குமம் வைக்கிற பழக்கம் இருக்கும். நான் எங்களுடைய முறைப்படி நான் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன். இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயங்க. நம்ம போகிற வீட்டுக்கு இந்த வாசக்கால ரொம்பவே சுத்தம் பண்ணி இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம அந்த பூஜைகளை ஸ்டார்ட் பண்ணோன்னா வீடு ரொம்பவே சுபிக்ஷமாக இருக்கும். அதே மாதிரி எல்லா கதவுகளையும் தொடச்சிட்டு இந்த மாதிரி 3 பட்டையும் நடுவில் ஒரு சந்தன போட்டு குங்குமமும் வச்சுருக்கேன். இதுவும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா வீட்டுக்கு கதவு ரொம்ப முக்கியமானது. அதையும் இந்த மாதிரி நம்ம பூசை போட்டு வைக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பூஜை ஃபுல்லாக முடித்தாச்சு. முடிச்சுட்டு எல்லா படத்துக்கும் பூ போட்டாச்சு. லாக்டவுன்றதால பூ வந்து எங்களுக்கு அவ்வளோவா கிடைக்கல. இருக்கிற பூ வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டாச்சு. அடுத்ததாக முக்கியமானது பார்த்திங்கன்னா பால் காய்ச்சிற பாத்திரம். இது வந்து புதுசாக நீங்கள் வாங்கி காய்ச்சினீங்கன்னா ரொம்பவே நல்லது. வாங்க முடியாதவங்க பழைய பாத்திரமே யூஸ் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக மஞ்சள் தடவி பொட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம பால் காய்ச்ச போகிற அடுப்பும் ஃபுல்லாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயங்க. அடுத்ததாக பால் ஊற்றி வச்சுருக்கேன். பால் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக ஊற்றாதீங்க. அட்லீஸ்ட் நம்ம காய்ச்சிற அந்த பாத்திரத்தில் பாதி அளவாவது இருக்கணும். அப்போ தான் பொங்கி வரும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்ததாக ஒரு தட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 5 பொருளை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னா காஞ்ச மிளகாய், துவரம்பருப்பு, கல்லுப்பு, புளி, அப்புறம் கொஞ்சமாக பச்சரிசி. இது 5 பொருளுமே ரொம்பவே முக்கியமான பொருளுங்க. நம்ம வீடு குடி போகும்போது இந்த 5 பொருளும் வச்சு சாமி முன்னாடி வைக்கணுங்க. இதெல்லாம் வந்து மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள். அதனால் இந்த பொருள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வீடு குடி போகிற அன்னைக்கு வச்சாகணும்.
அடுத்ததா தேங்காய்க்கு ஃபுல்லாக மஞ்சள் தடவி ஒரு பொட்டும் வச்சுருக்கேன். இப்போது பால் காய்ச்சிற நேரம் வந்தாச்சு. பால் வந்து நல்லா ஹையில் வைங்க, அப்போ தான் பொங்கி வழியும் போது நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து பொங்க விட மாட்டாங்க, மூணு முறை பொங்க விட்டு சிம்மில் வச்சுருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பழக்கம். என்னோடய பழக்கம் பார்த்திங்கன்னா பொங்க விட்டு அதுக்கப்புறம் தான் சிம்மில் வைக்கிறோம். இது வந்து வலது பக்கம் பொங்கி வழிஞ்சால் ரொம்பவே வந்து நல்லது சொல்லுவாங்க, இடது பக்கம் பொங்குச்சுன்னா நல்லது இல்லைன்னு கிடையாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எனக்கு இது வந்து சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இந்த பாலை வந்து சுவாமி படங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு தீபாரத்தின கொடுத்தாச்சு. நல்லபடியாக எங்களுடைய பால் காய்ச்சிற இந்த ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷன் ரொம்ப மன நிறைவு கொடுத்துருக்கு. ஃபுல்லாக சாம்பிராணி புகை வீடு ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி 5:30 ஆயிடுச்சு. நல்ல வெளிச்சம் வந்திருக்கு. எங்களுக்கும் மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணும் போதே. உங்கள் யாருக்குன்னா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே என்னோட கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை ஆதரவு கொடுங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் உங்களோட அப்பப்போ ஷேர் பண்ணிப்பேன். நன்றி, வணக்கம்.